ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சக்ஸஸ் ஷைன் டீசென்ட்ரலைஸ்டு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மள நிறைய நபர்கள் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான கான்செப்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு லாங் டேர்ம் வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ப்ராஜெக்ட் கிடச்சா எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சக்ஸஸ் ஷைன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு யூனிக்கான பிளானை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பிளான் சம்மந்தப்பட்ட விவரங்களை இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு வைடு வந்து 2024 மார்ச் மந்த் வந்து லான்ச் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஜஸ்ட் நம்ம $30 உள்ள என்டர் ஆயிடலாம். இந்த $30 இருந்து தான் நெக்ஸ்ட் பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் ஆகுது. பட் இந்த $30 ஜாயினிங்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது $5,550 வந்து இப்போ நமக்கு கிடைக்க போகுது. $30 உள்ள வரவங்களுக்கு $50 வரைக்கும் நான் ஒர்க்கிங்கில் இன்கம் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ரவுண்டில் $500 வரைக்கும் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்க போகிறது $5,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது போல் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிக்ஸில் நம்ம அப்கிரேட் பண்ணும்போது ஸோ மிகப்பெரும் அளவில் ஏர்னிங்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணவங்க இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏர்னிங்கோட தான் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சியஸாக இருந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விவரங்களை தான் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ காண்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷியூராக உங்கள் பிளானை ப்ரமோட் பண்ணிக்கலாம். இந்த சக்ஸஸ் ஷைன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு கம்யூனிட்டி ஃபார் சக்ஸஸ், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் அபவுட்ஸ்லாம் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. சோ இன் கார்ப்பரேட் சர்டிபிகேட், அதாவது லண்டன்ல இந்த நிறுவனத்துக்காக எடுத்திருக்கக்கூடிய இன் கார்ப்பரேட் சர்டிபிகேட்டோட இமேஜஸ் அண்ட் ஸ்கேன் கூட கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் டு வெரிஃபை, நீங்க வந்து கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். சோ 100% வந்து பக்கா லீகலா பக்கா ஜெனூனா அந்த கான்செப்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் விஷன் அண்ட் மிஷன்ஸும் வந்து நீங்க டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஏர்னிங்ஸ் எடுப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ப்ராஜெக்ட் வந்து இனோவேஷன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ஐடி மட்டும் அலோவ் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மெயில் ஐடி அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை. ஸோ மெயில் ஐடி இல்லாமல் உங்களோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. ஜாயினிங் பேக்கேஜஸில் பிரான்ஸ் பேக், இந்த பிரான்ஸ் பேக்கேஜ் மட்டும்தான் $30. இந்த $30 இருந்து தான் அடுத்த சில்வர் பேக்கேஜுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆவீங்க, அடுத்து கோல்டு பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகலாம், அடுத்து பிளாட்டினம் பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆவீங்க, அடுத்து டைமண்ட் அண்ட் ஃபைனலி ப்ளூ டைமண்ட். ஸோ டோட்டலி இங்கே 6 பேக்கேஜஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பேக்கேஜில் வரீங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்க போகிறீங்க. அதன் மூலியமாக இன்கம் அப்படிங்கிறது ரெகுலராக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் இன்கமில் ரீமேக்ஸ் ஹைப்ரிட் மைனிங் இன்கம், ஆட்டோ ரீமேக்ஸ் இன்கம், ரெஃபரல் இன்கம் இருக்குது, பைனரி இன்கம் இருக்குது, லெவல் இன்கம் இருக்குது. லெவல் இன்கம்லாம் அப் டு 20 லெவல் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்டெப் டு ஏர்ன் சக்ஸஸ் எப்படி நம்ம நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் அப் பண்ணலான்னா, $30 உங்களோட ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணாத ஸ்டார்ட் அப் பேக்கேஜ், அதன் பிறகு அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ரீமேக்ஸ் ஹைப்ரிட் மைனிங் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிரான்ஸ் பேக்குக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு $0.045 அதிகபட்சம் $50 வரைக்கும் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் $50 இன்னும் உங்களுக்கு ரிசீவே ஆகலை, ஆனால் நீங்கள் அடுத்த சில்வர் பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த $50 வர வரைக்கும் அந்த இன்கம்ங்கிறது கிடச்சிட்டு தான் இருக்கும். சில்வர் பேக்கில் வரக்கூடிய ரெவன்யூ $0.09 கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். கோல்டில் உங்களுக்கு $0.018, பிளாட்டினத்தில் $0.375, டைமண்டில் $0.75, ப்ளூ டைமண்டுக்கு அப்கிரேட் ஆயிருக்கீங்கன்னா $1.5 உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக வந்து டெய்லி கிடைக்குது. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உள்ளே வந்திருக்கீங்க. $50 ஃபஸ்ட் ரவுண்டில், $50 வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்கம்ங்கிறது ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ரவுண்டில் $500 வரைக்கும் வரும். தேர்ட் ரவுண்டில் $5,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவே சில்வரில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் $100, செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு $1,000, தேர்ட் ரவுண்டில் $10,000 வரைக்கும் கிடைக்கும். கோல்டு பேக் எடுக்கும் பொழுது முதல் ரவுண்டில் $200, செகண்ட் ரவுண்டில் $2,000, தேர்ட் ரவுண்டில் $20,000 உங்களுக்கு கிடைக்கும். பிளாட்டினம் அப்படிங்கும் பொழுது $400 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது $4,000, தேர்ட் ரவுண்டு $40,000 வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இது போல் ஒவ்வொரு பேக்கேஜஸ்லையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே தான்
இருக்கும். சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் பொழுது உங்கள் ஐடி ஃபினிஷ் ஆகும், அதாவது டோட்டலாக நீங்கள் இன்கம் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வர முடியும். அதே போல் ஆட்டோ ரீமேக்ஸ் இன்கமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம், ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்க இல்லையா, எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. செகண்ட் ரவுண்ட், அதாவது செகண்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும். தேர்ட் டைம் அப்படிங்கும் பொழுது ஃபோர் டேரக்ட். ஃபோர்த்துக்கு, அதாவது அடுத்தடுத்த பேக்கேஜஸ் இருக்குது இல்லையா, மொத்தம் ஆறு பேக்கேஜ் நமக்கு இருக்குது, அதில் ப்ரான்ஸுங்கிறதுல மட்டும்தான் உள்ளே வந்தோம். இப்போ சில்வருக்கு அப்கிரேட் ஆகுனா ரெண்டு டேரக்ட் கம்பல்சரி, சில்வர்லேருந்து கோல்டுக்கு நீங்கள் மூவாகணும் நாலு டேரக்ட் கம்பல்சரி. ஸோ கோல்டுலேருந்து நீங்கள் டைமண்டுக்கு போ, அதாவது பிளாட்டினத்துக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது சிக்ஸ் டேரக்ட் கம்பல்சரி. ஸோ அது போல் டேரக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ரீமேக்ஸ் ரெவென்யூ பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி ஆஃப் த ஓவரால் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கேஜில் மட்டும்தான் ஒருத்தர் அறிமுகப்படுத்த போகிறீங்க, அவர் அடுத்தடுத்த பேக்கேஜஸ்க்கு அப்கிரேட் ஆகிறாருன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரான்ஸுக்கு $5, சில்வருக்கு $10, நீங்கள் அறிமுகப்படுத்தினவர் கோல்டுக்கு போகும்போது $20 கிடைக்கும். அதே நபர் பிளாட்டினம் அப்கிரேட் ஆகிறாருனா $40, டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகும்பொழுது $80, ப்ளூ டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகும்பொழுது $160 சொல்லி ஒரு நபர் அறிமுகப்படுத்திட்டீங்க, அந்த நபர் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பைனரி இன்கம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் $30 இருக்கீங்கன்னா $2.5 வந்து பேர் மேட்சிங், அதிகபட்சம் $30 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். சில்வர் பேக்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேருக்கு $5, ஒரு நாளைக்கு $60 வரைக்கும் நீங்கள் அர்னிங் எடுக்கலாம். அதுவே கோல்டு பேக்கில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு பேருக்கு $10, $120 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் சீலிங், உங்களுக்கு சீலிங் இருக்குது. அதாவது ரொம்ப இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ ப்ரெசண்ட்டாக அந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு சீலிங்காக இருக்கும். ஸோ அப்படிங்கும் பொழுது நான் வந்து $30 வரதுக்கு பதிலாக டேரெக்டாக $1000 பேக்கேஜ்க்கு போக முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரியான ஆப்ஷனே இந்த ப்ராஜெக்ட்டில் கிடையாது. 1x1 தான் நீங்கள் அப்கிரேட் ஆகி மூவ் ஆகி போக முடியும். லெவல் இன்கம் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, எந்த விதமான கண்டிஷனும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் டீம் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா, ஒரே ஒரு டேரக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாலு லெவலுக்கு எந்த கண்டிஷனும் இல்லாமல் அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவே செகண்ட் ஒரு டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது 8 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தமாக 5 டேரக்ட் கொடுத்துட்டிங்கன்னா 20 லெவலில் இருக்கக்கூடிய இன்கமும் உங்களுக்கு இங்கே கண்டினியூவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு லெவலும் லெவல் இன்கம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. பிரான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும், அதாவது 25 சென்ட், அதாவது $1 நாலில் ஒரு பங்கு தான் 25 சென்ட். ஸோ 25 சென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். சில்வராக இருக்குது அப்படிங்கும் பொழுது முதல் லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும் $0.5 கொடுக்குறாங்க. தேர்டு கோல்டில் இருக்கும் பொழுது $1 20 லெவலுக்குமே $1 கிடைக்கும். அதுபோல் ஈச் லெவலுக்கு காமனாக ஒரே மாதிரி தான், ஏன்னா சில ப்ராஜெக்டில் வந்து ஒரு லெவலுக்கு ஒரு மாதிரி அடுத்த லெவலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ப்ரெசென்ட் ரேங்கில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பண்ணால் உங்களோட மணி அப்படிங்கிறது வந்து லெவல் இன்கம் அப்படிங்கிறது மாறுபடுது. 5 டேரக்ட் கொடுத்துட்டிங்கன்னா 20 லெவலுக்குமே இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓவரால் இன்கம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் எப்படி நம்ம உள்ளே வரும், அதில் எவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கு, பைனரி இன்கம் என்ன, லெவல் இன்கம் என்ன அப்படிங்கிற எல்லா இன்கமும் நமக்கு இதில் வந்து பார்த்தா ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது ரீகால் திரும்ப வந்து நம்ம பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜஸ் அப்கிரேடுக்கான கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்ல விருப்பப்படுறேன். ப்ரான்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது ப்ரான்ஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வர முடியும். வந்த பிறகு 1 pair மேட்ச் பண்ணியிருக்கணும், அதாவது உங்களோட முதல் லெவலில் லெஃப்ட்டில் ஒரு ஐடியும் ரைட்டில் ஒரு ஐடியும் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நீங்கள் சில்வருக்கு உங்களோட ஐடியா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். கோல்டுக்கு உங்களோட ஐடி போகணும் அப்படின்னா உங்களோட டீமில் லெஃப்ட்டில் 2 ID, ரைட்டில் 2 ID இருக்கணும். பிளாட்டினத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா லெஃப்ட்டில் 4 ID, ரைட்டில் 4 ID இருந்தால் தான் நீங்கள் பிளாட்டினத்துக்குள்ளே அப்கிரேட் ஆக முடியும். டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட்டில் 8 ID, ரைட்டில் 8 ID இருக்கணும். ப்ளூ டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகணும்னா லெஃப்ட்டில் 16 ID, ரைட்டில் 16 ID இருந்தால் தான் அடுத்தடுத்துக்கு உங்களால் அப்கிரேட் ஆக முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஆல் டெபாசிட் அண்ட் வித்ராவல் USDTல PEP20 நெட்ஒர்க்கில் மட்டும்தான் டெபாசிட்டோ வித்ராவலோ பண்ணிக்க முடியும். 2 டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வித்ராவல் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரெஃபரிங் 5 டேரக்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு 20 லெவல் இன்கம், அதாவது ஒரு 5 நபர் நீங்கள் வாய்ப்பை கொடுத்துட்டிங்கன்னா 20 லெவல் வருமானத்தை நீங்கள் எடுக்க எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அதுவே 10 டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது எல்லா பேக்கேஜஸ்க்குமே நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஒரு மெயில் ஐடிக்கு 1 ID மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மெயில் ஐடி அப்படிங்கிறது கம்பல்சரி, மெயில் ஐடி இல்லாமல் உங்களோட ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பிளானாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளான் சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவைன்னா வீடியோட டாப் கார்னர் ரைட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
சக்ஸஸ் ஷ்ரைன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவங்களோட ஃபியூச்சர் விஷனே வந்து இந்த ஸ்கேன் பண்ணி அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறமோ அதே போல் கிரிப்டோ பேமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான கம்யூனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் ஷ்ரைன் அப்படிங்கிற மூலியமாக அவங்க கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து லைவ் பண்ண போகிறாங்க. ஸோ கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ வந்து நம்ம எப்படி வெளிநாடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் நம்மளும் நம்ம இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கான ஸ்பெசிலிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னா வீடியோட டாப் கார்னர் ரைட் சைடில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.